Hello friends, welcome to Iroda Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான இப்போ எல்லாரும் பசங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா ஒரு பஜ்ஜி ஒன்னு நம்ம வீட்டு மசால் வச்சிட்டு நம்ம செஞ்சிரலாம். இதை எப்படி செய்யலாம் பாப்போங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். டீஸ்பூன்லயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சோடா போட்டுக்கலாம். இது தேவைன்னா போடலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தலை தலைன்னு கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும். நம்ம கையை வச்சுட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். கையை வச்சு பிணைஞ்சோம்னா தான் அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா வரும். இது 1 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு வாழைக்காயை எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சீவிக்கலாம். இது வந்து ஒரு வாழைக்காயை ரெண்டாக போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா வீட்டிலலாம் போடும் போது இந்த அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த எட்ஜில் இருக்கிறதே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய் உங்கள்கிட்ட சீவறது இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேலே இருக்க தோலை நீங்கள் எல்லாமே எடுக்க வேண்டாம், லேசாக எடுத்தீங்கன்னா போதும். அப்போ தான் பஜ்ஜி உங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா பஜ்ஜிக்கு வாழைக்காய் நல்லா சூப்பராக சீவிக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம சீவிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவு வந்து பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராக செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா தலை தலைன்னு பஜ்ஜி போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இந்த மாவு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து இதில் டிப் பண்ணி போட்டுடலாம். பாருங்க, கடையில் வாங்கின மாவு மாதிரியே இது வந்து நல்லா சூப்பராக பஜ்ஜி மாவு வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். பஜ்ஜியும் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. அருமையாக செஞ்சாச்சு. பாருங்கள், நல்ல உப்பலான பஜ்ஜி வந்து நம்ம செஞ்சாச்சு. நல்ல டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே பஜ்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது. எண்ணெயும் நமக்கு ரொம்ப குடிக்கல. இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க வாழைக்காயை நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி நல்லா சாஃப்டான நல்ல மொறுமொறுன்னு எண்ணெயே இழுக்காத அருமையான பஜ்ஜி நம்ம வீட்டு மசால் வச்சுட்டு நம்ம செஞ்சாச்சு. ரெடிமேட் மிக்ஸ்லாம் வாங்காமல் நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு பஜ்ஜியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஈவினிங்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.